வணக்கம் நண்பர்களே, இந்த ஒன்லி சினிமா சேனலுடைய ஒரே ஒரு இன்டென்ஷன் பார்த்தீங்கனாக்க, நான் பார்த்த குட் மூவிஸ் ஆகட்டும், இல்லை குட் சினிமா ஆகட்டும், குட் சீரியல் ஆகட்டும், குட் ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், உங்களுக்கு ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு சஜஷன் சொல்லிக்கலாம். சஜஷன் பண்ணுறது தான் வந்து என்னுடைய ஒரே ஒரு இன்டென்ஷன். இப்போ ரீசெண்டாக பார்த்த ஃபிங்கர் டிப் தமிழ் வெப்சீரிஸ் தான் உங்களுக்கு வந்து நான் சஜஷன் பண்ண போகிறேன். ஏன் ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கர் டிப் அந்த வெப்சீரிஸை வந்து ஒரு உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்க, இப்போ வர வெப்சீரிஸ் ஒரு 10க்கு ஒரு 5 வெப்சீரிஸ் ஒரு எடுத்துட்டீங்கனாக்க, 5 என்ன 7 சொல்லலாம், ஒரு 7 வெப்சீரிஸ் எடுத்தாக்க முடிஞ்சளவு பெண்ணினுடைய ஸ்கின்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலையும் முடிஞ்ச அளவுக்கு கெட்ட வார்த்தைகளை வந்து எவ்வளோக்கு எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ, சென்சார் போர்டு யூஸ் இல்லாதனால எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறதும், வைலன்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளவு காமிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ காமிக்கிறாங்க. அன்கண்ட்ரோபிள் அன்கண்ட்ரோல் இது இல்லாததுனால அந்த மாதிரி வெப்சீரிஸ் மத்தியில் இந்த மாதிரி ஃபிங்கர் டிப் அப்படின்ற வெப்சீரிஸ் வந்து, ஏன்னா வந்து எல்லாருமே நாட் ஒன்லி இந்த வெப்சீரிஸ் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்து முடித்து இந்த குப்பையில் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டோரேஜ் பிளேஸில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்க, கண்டிப்பாக வந்து யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டிப்பாக வந்து என்ன எஃபெக்டாக கண்டிப்பாக இது ஆகுவாங்க. ஏன்னா வந்து எல்லா டெக்னாலஜிலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக வந்து இது இருக்கே 100% இருக்குது, இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஒத்துக்க முடியாது. அப்படி இருந்தால் இருக்குக்குள்ளே ஏன் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்முடைய எண்ணங்களை வந்து மனுஷனுக்கு வந்து கொஞ்சம் அவனுடைய எண்ணங்களை வந்து கொஞ்சம் அவனே வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்தனாக்க, கண்டிப்பாக வந்து குப்பை மாதிரி இருக்கும். அந்த குப்பைகள்லாம் வந்து எல்லாருமே வந்து இந்த டிஜிட்டல் பிளேஸில் வந்து கொட்டணும் இது அவசியம் கிடையாது. முடிஞ்சளவு குட் தாட்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, அந்த குட் தாட்ஸை வந்து இது ப்ரெசன்டேஷன் பண்ணுவோமே. ஏன் அந்த குட் தாட்ஸை வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து டிஜிட்டலில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண முடியாதா? ஸோ எனிவே இந்த ஃபிங்கர் டிப் இது வருவோம். இந்த ஃபிங்கர் டிப் கண்டிப்பாக வந்து நான் யாருக்கெல்லாம் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் இது ஆக்டிவாக இருக்கிற பர்சனாக இருந்தாக்க கண்டிப்பாக வந்து 100% இந்த ஃபிங்கர் டிப் வெப்சீரிஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து ஓரளவுக்கு இது ஆக்டிவாக இது இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு 14 இயர்ஸ் சைல்டு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை கண்டிப்பாக வந்து இதனுடைய எஃபெக்ட் வந்து எல்லாருக்கும் டிஜிட்டல் இது மீடியா யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து இது எஃபெக்ட் இது ஆகலாம். அவங்களுக்கு வந்து நான் சஜஷன் பண்ணுறேன். ரொம்ப அட்வைசஸ் இல்லாமல் இந்த 5 வெப்சீ இது 5 எபிசோடு இருக்குது. இந்த 5 எபிசோடு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் முக்கியமாக வந்து 4th எபிசோடு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த டீம் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய முதல் சல்யூட் இது யாருக்குன்னா ப்ரொடியூசர் விஷ்ணுவர்தன் இது அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சல்யூட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஸ்டோரியை டைரக்ஷன் பண்ண ப்ரெசன்டேஷன் பண்ண இது அவர்களுக்கு ரியல் சல்யூட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த டீமை சொன்ன இல்லையா, இந்த டீமில் ஒர்க் பண்ண ஆக்டர் ஆக்ட்ரஸ்களுக்கு எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸ்களுக்கும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்து ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து பேர் சொல்ல நான் விரும்பல, பேர் தெரியும் பேர் சொல்ல நான் விரும்பல, எல்லாருக்குமே என்னுடைய ரியல் சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன். அப்படின்னாக்க காசு கிடைக்கிது அப்படின்றதுக்காக இந்த வெப்சீரிஸில் வந்து எல்லா ரோலுமே வந்து எல்லா ஆக்டரும் வந்து தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? எல்லா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. காசு வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், ஆனால் சினிமா கூட விட்டுருங்க, ஆனால் இந்த டிஜிட்டல் சிமிடியா வந்து நீங்கள் பண்ண ரோல் வந்து அது என்றைக்குன்னா ஒரு நாள் உங்களுடைய பேரனாகட்டும் பேத்தி ஆகட்டும் க
கண்டிப்பாக வந்து அதை வந்து இது எஃபெக்ட் பண்ணியே பண்ணும். ஓகேங்களா, தயவு செஞ்சு காசுக்காக எல்லா ரோலையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் வந்து எடிட்டர், இந்த ஃபிலிம் எடிட்டட் பண்ண ஒவ்வொரு எடிட்டருக்கும் என்னுடைய சலுகை தெரிவிச்சுக்கிறேன். எந்த இடத்துலையுமே ஹல்கரட்டி இல்லாமல் பார்த்துக்கணத்துக்கு. அப்புறம் வந்து டெக்னிக்கல் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் டீம் அவர்களுக்கு வந்து இன்னொரு சலுகை தெரிவிச்சுக்கிறேன். விரி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க கேமரா டீமுக்கு ஆகட்டும், எல்லாம் இந்த விஷுவல் எஃபெக்ட் டீமுக்கு ஆகட்டும், எல்லா டீமுக்கும் வந்து வெரி ஸ்பெஷலாக ப்ரெசன்டேஷன் கண்ணுக்கு கண்ணில் வந்து என்ன சொல்கிறது ஃப்ரேம் பை ஃப்ரேமை பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிற இந்த டீம் அவர்களுக்கு இன்னொரு ரியல் சல்யூட் தெரிவிச்சுக்கிறேன். எனிவே இது விஷ்ணுவர்தன் சார் அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குட் கண்டென்ட் உள்ள இது வெப்சீரிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம்.